கதவை நீ தட்டிக்கிட்டு இருக்க இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தர தரனு இழுத்துக்கிட்டு போயிடுவான் இந்த பக்கம் ஜின்ன பார்த்தா பயங்கர சோகமா அழுதுகிட்டே இருப்பாங்க அண்ட் அடுத்த சீன்ல நம்ம துஷிகாவையும் சோயாவை தான் காமிக்கிறாங்க நம்ம சோயாக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நம்ம துஷிகா சோ அவன் வந்து இன்னைக்கு அவளுக்கு நீ இனிமே என்ன பண்ண போற லைஃப்ல அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க நீ ஒழுங்கா படிக்க கத்துக்கோ சொன்னா அதுக்கான ப்ராப்பர் வேவை நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜின் அங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க நம்ம ஜுங்கி ரொம்ப சைலண்டா இருப்பான் ஜின்னும் சைலண்டா இருப்பா

படத்து பேரே சொல்லிட்டு இருப்பா அது இல்லமா அதோட ரியல் லைஃப் இது வந்து கதை ரியல் லைஃப்ல அவங்களோட பேர் என்னன்னு சொல்லு அப்படிமா இவளுக்கு ஒண்ணுமே தெரியலங்க அண்ட் இந்த பக்கம் நம்ம துக்குவதாங்க போதாங்க அமைக்கிறாங்க அவன் அவனோட ஆபீஸ்ல இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்கான் அதாவது ஒரு லொகேஷன் தேடணும் இவங்க பண்ற ஷூட்டிங்க லொகேஷன் இவங்க தானே இவன் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் சோ அதனால இவன் வந்து லொகேஷனை தேடணும் சோ அதனால இவன் நிறைய வொர்க் பண்ணிட்டே இருக்கான் நைட்டு ஃபுல்லா அப்படின்னு பார்த்தா அவனோட டிரெக்டர் வந்து என்ன சொல்றாருனா இங்க பாரு நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நீ இன்னைக்கு ஓவர் நைட் பண்ணல இன்னைக்கு நீ ஓவர் நைட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதனால இவங்க என்ன பண்ணனா அந்த ஊரோட இவங்க ஒரு லொகேஷன் பாத்து இருந்திருப்பாங்க எண்டு அதாவது இங்க இருந்து அவங்க போறதுக்கே வந்து ஒன் ஹவர் ஆகும் திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு ஒன் ஹவர் ஆகும் சோ டூ ஹார்ஸ் டிராவல் பண்ற ஒரு இடத்துக்கு இவரை போக சொல்லி சொல்றாரு அங்க நீ போறதுக்கு உனக்கு ஒன் ஹவர் டைம் இருக்கு நீ போய் பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டரும் சொல்லிடுறாரு ஒரு ஒரு மணி நேரம் டைம் இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமா என்ன பண்றானா ஏனால இவன் அவ பக்கம் இருக்க முடியாது அவளை பார்த்துட்டு நம்ம போலாம் ஒர்க்குக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேக வேகமா வருவான் வீட்டுல பார்த்தா சோயாவும் துஷிகாவும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம துஷிகா என்ன பண்ணுவானா சோயா டேட்டா சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவான் அங்க வந்து ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும் அதை பாட்டு ஜானே அப்படின்னு சொல்லி படிப்பா அதுக்கப்புறம் பைன் ஆப்பிளுக்கு கூட அவளுக்கு ஸ்பெல் பண்ண தெரியாதுங்க பேன் பேன் ஆப்பிள்னு சொல்லிட்டு இருப்பா ஸோ இவன் தான் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் பேசிக் இங்கிலீஷ் கூட இவளுக்கு சுத்தமாக தெரியலங்க ஏன்னா அவள் வந்து காலேஜ் பல ஸ்கூலோட ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கா அவளோட ட்ரீம் ஃபுல்லாமே வந்து ஒரு மாடல் ஆகணும் ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால இவங்க படிக்கல ஸோ இந்த அளவுக்கு மக்கு சாம்பிராணியாக தான் இருக்கா இவ ஸோ இவன் இதை பார்த்துட்டு இவன் இப்படி வெட்டி முண்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு துஷிகா ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அப்பன் நம்ம தூக்கு வேக வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து யூனா எங்க யூனா எங்க அவளை பார்க்கணும் பாக்கணும்னு சொல்லி மீசை தாடி கூட வந்திருக்கான் ஷேவ் கூட பண்ணல இவன் அவன் எங்க எங்கன்னு தேடி தேடி கடைசியில அவனுக்கு டைம் ஆயிடுச்சு அவன் டெட்ட கால் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமா வெளியே ஓடிடுவாங்க அவன் போனதுக்கு அப்புறம் யூனா வருவாங்க ஜஸ்ட் மிஸ் யூனா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா சரி அடுத்த சீன்ல நம்ம ஜுங்கியை தான் காமிக்கிறாங்க அவனுக்கு இன்னைக்கு ஒரு ஆடிஷன் அதாவது நம்ம ஜின்ன வச்சு ஒரு டிரெக்டர் கிட்ட ஆடிஷன் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த கத்தி பேசுவான்ல அவன்கிட்ட சோ அந்த ஆடிஷனுக்கு இவனை கூப்பிட்டு இருக்காங்க அங்க வந்து இவனும் நடிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற ஒரு டைரக்டர் அவருக்கு இவனோட நடிப்பு புடிச்சு போய் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் அடுத்ததான் எடுக்க போற ஒரு படத்துல ஒரு ரோல் இவனுக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க பெரிய ரோல் தான் அது அதுவும் பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட போய் இவன் வந்து இவன் ஒரு முக்கியமான ரோல்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படத்துல சோ என்ன பண்ணா ரியல் லைஃப்ல இருக்க கூட ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட போயிட்டு இவங்க இன்டர்வியூ எடுத்து கத்துக்கிட்டு அந்த படத்துல நடிக்கிறதுக்கு இவன் ரெடி ஆகணும் சோ அதுக்காக ஒரு நியூ பேஸா தேடிட்டு இருக்கோம் உன்னோட ஆக்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜுங்கிய தாங்க செலக்ட் பண்ணிடுறாங்க ஜுங்கிக்கும் அவ்வளவு ஹாப்பி வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எல்லாமே முந்தை முந்தாலே கொடுத்துட்டாங்க இருக்காங்க இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ இது வரைக்கும் நம்ம எத்தனை பதினோரு எபிசோட் பார்த்திருப்போமா நம்ம ஜுங்கி அழுது நீங்க பாத்திருக்கீங்களா அவன் எல்லா எபிசோட்லயும் சிரிச்சு காமெடி பண்ணிட்டு அடுத்தவங்கள நம்மள சந்தோஷப்படுத்திக்கிட்டு தான் பார்த்துட்டு ஆனா இன்னைக்கு அவன் பயங்கரமா உட்காந்து அலறான் எல்லாருமே வந்து அவனுக்காக சர்பிரைஸ் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள வராங்க உள்ள வந்து அவனுக்கு கங்கராட் சொல்லி கேக்லாம் கட் பண்றாங்க நீ வந்து இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணதுல இந்த டைம் தான் உனக்கு சரியான சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கங்கராட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த நாள் வந்து இவனுக்கு அதான் சொல்லியிருந்தால ஒரு ரியல் லைஃப் ஜேர்னலிஸ்ட் அவன் புக் எழுதுவான் ஒரு நியூஸ் வந்து கிரியேட் பண்ணுவான் பெரிய ஒரு ஆள் சோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் இவன் நடிக்க போறான் சோ அதனால அவனை போய் இன்டர்வியூ பண்ண கொடுத்துருப்பாங்க அவனோட

பயங்கரமா வெளியே போய்கிட்டு இருக்கா என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜுங்கியும் உள்ள போறாங்க அந்த ஆள் ஆக்சுவலி ஏன் அவன் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா இவன் ஒரு கொஷின் தான் கேட்டிருப்பான் உங்களுக்கு எந்த விஷயம் மோட்டிவேட் ஆகி நீங்க இவ்வளவு பெரிய ஜெர்னலிஸ்ட் ஆனீங்க அதாவது நியூஸ் ஆங்கராவும் இவன் இருக்கான் சோ நியூஸ் படிப்பாங்களே சோ அந்த மாதிரியான ஒரு ஆங்கரும் தான் இவன் சோ எந்த விஷயம் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுச்சு நீங்க இவ்வளவு துறையில வந்து நீங்க சாதிச்சிருக்கீங்கன்னு ஒரு கொஷின் கேட்பாங்க அதுக்கு அவன் பாட்டுக்கு அவனோட அம்மா அப்பா தங்கச்சி தம்பின்னு சொல்லிட்டு அவங்கல இருந்து பிறந்த அவன் பிறந்ததுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுவும் நைன்டீன் எயிட்டி செவன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு கொடுத்துருக்கான் இதை கேட்கற ஜுங்கி ஸ்டார்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் பின்னாடி போக போக ஒரு ஒருத்தரை பத்தியா ஐ மீன் அவன் எப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா அவனோட தங்கச்சியில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க சின்ன தங்கச்சியில இருந்து அவளுக்கு ஹைட் என்ன வெயிட் என்ன அதுல ஸ்டார்ட் பண்றான் இவ்வளவு மோசமா யாராவது கதை சொல்லுவாங்களா அவனுக்கு நம்ம ஜுங்கியால சுத்தமா முடியல அந்த அடுத்த சைட்ல நம்ம சோயாவையும் துஷிகா வந்து காமிக்கிறாங்க நம்ம துஷிகா வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சோ அந்த புக்ஸ் எல்லாம் வந்து கொஷின்ஸ் புக்ஸ் கொஷின்கான புக் இதை வந்து முன்னாடி பிரிப்பேர் படிக்கணும் அதுக்கப்புறமா வந்து அதுல இருக்கிற கொஷின் புக்கு அவன் ஆன்சர் பண்ணணும் ஆனா அவ உள்ள திறந்து பார்த்தா ஒண்ணு கேள்விக்கு கூட ஆன்சரே பண்ணலங்க ஆனா வெளியில இருக்கிற அந்த படம் இருக்கும்ல சோ அதுக்கெல்லாம் வரைஞ்சி கலர் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன் நீ இன்னும் எதுக்கும் ஆன்சர் பண்ணல உட்காந்து கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம துஷிகா கேட்பான் அது ஒன்னும் இல்ல எப்பவுமே நான் என்னோட ஸ்கூல் லைஃப்ல என்னோட புக்ல வந்து கலர் பண்ணி அதை வந்து டெக்கரேட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படிவா இருபத்தி மாடு கழுது வயசாவது கழுத வயசானதுக்கு அப்புறமும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம துஷிகாக்கு கடுப்பா இருக்கு அண்ட் இந்த பக்கம் நம்ம சுங்கிய தான் காமிக்கிறாங்க இன்னமும் பேசிக்கிட்டே தாங்க இருக்கான் அண்ட் அடுத்த சீன்லேயே நம்ம துகுவை தான் காமிக்கிறாங்க அவன் வந்து நான் சொல்லியிருந்தேன் இங்க இருந்து ஒரு அவங்க ஊரை விட்டு வெளியில போக போகணும் ஒன் ஹவர் ஆகும் போறதுக்கு வரதுக்கு ஒன் ஹவர் ஆகும் இந்த மாதிரி இருக்கல சோ அங்க ஆல்ரெடி போயிட்டான் நம்ம யூனாவை பாக்கலையே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவா லஞ்ச் சாப்பிடறதுக்காக அவனுக்கு பிரேக் விட்டு இருந்திருப்பாங்க அந்த பிரேக்ல இவன் என்ன பண்ணுவானா இவளுக்காக அவங்களோட நேட்டிவ்க்கு வந்திருப்பான் அங்க வந்து அவகிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டேன் இந்த மாதிரி நான் வெளியூருக்கு போனேன்ற மாதிரி எல்லாம் அவ கூட போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போலான் தான் வந்திருப்பான் இவங்களும் சாப்பிடறதுக்காக ஒரு ஹோட்டல் போறாங்க இவன் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அப்படி பேசிக்கிட்டே தூங்குறான் ரெண்டு தடவை நம்ம யூனா எழுப்பி பாக்குறாங்க மூணாவது டைம் அவன் தூங்குறத பார்த்து ரசிக்கிறாங்க இவன் எவ்வளவு டயர்டா இருக்கான் ஆனாலும் என்ன பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு தான் நம்ம யூனா நினைச்சு ஃபீல் பண்றாங்க அண்ட் அடுத்த சின்ன நம்ம ஜுங்கிய தங்க காமிக்கிறாங்க நம்ம ஜுங்கி தூங்கியே போயிட்டான் சரிமா இது சாப்பிடற டைம் சோ உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் லேடி இருக்காங்க சோ அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்னங்க நீங்க சாப்பிடுறீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க போதும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுத்தி கேக்குறாங்க இவங்க உண்டாவது சூஸ் பண்ணுன்னு சொன்னாலே வளவலன்னு பேசுவான் போல சோ அதனால அந்த பொம்பளை ரொம்ப அழுத்தி கேக்குறா சரி இன்னைக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க சோ அவரை கேட்போம்னு சொல்லிட்டு நம்ம ஜுங்கியை தான் கேக்குறாங்க நம்ம ஜுங்கி என்ன பண்றாங்க எனக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்குமா நான்வெஜ்னா என்ன நான்வெஜ்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் சாப்பிட்றேனாடா சொன்னேன் எனக்கு சாப்பாடே வேணாங்கிற அளவுக்கு அவன் பேசிக்கிட்டே இருக்கான் அண்ட் அடுத்த சீனில் நம்ம துஷி துஷிகாவையும் சோயாவை தான் காமிக்கிறாங்க நம்ம சோயா என்ன பண்ணுறான்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா இது ஸ்டடி டைம் நீ எவ்வளோ நேரந்தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு நம்ம துஷிகா கூப்பிடுவான் இவன் திட்டிடுவா இங்கே பாரு சும்மா என்னை ஓவராக பண்ணிக்கிட்டே நின்றா அவ்வளோ எனக்கு பசிச்சா படிக்கவே தோணாது எனக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்லா திருப்தியா வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை நிறைய சாப்பிட்டீன்னா தூங்கிடுவான் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துஷிகா ரொம்ப பயப்படுவாங்க அண்ட் அடுத்த சீன்ல நம்ம துங்கி வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வரான் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி நேத்து ஆரம்பிச்ச இன்டர்வியூ இப்ப முடிஞ்சது அதாவது நேத்து காலையில அவன் ஆரம்பிச்சிருப்பான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்கே இருந்து இப்போ நெக்ஸ்ட் டே நைட்டே வந்துருச்சு ரெண்டு நாளா அவன் வந்து பாடா படுத்திருக்கான் அவனை ஆனா எப்படி ஒண்ணு அவனோட இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கான் அதுக்கப்புறம் யூனாவும் வீட்டுக்கு ஒரு வழியை வந்து சேர்றாங்க அப்போ சாப்பிட்டீங்களா நீங்க நாங்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவோம் ஆஹ் நானும் சாப்பிட்டேன் தூக்கு வந்திருந்தான் நானும் அவரும் தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு உள்ள போயிருவாளா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சோயாவும் தூசிக்காவும் என்ன பேசிப்பாங்கன்னா ஏய் அவன் தான் நம்ம ஊரை விட்டு வெளியே போயிருக்கானே எப்படி அவன் இங்க வந்திருக்க முடியும் இவளுக்காக லஞ்ச் சாப்பிடறதுக்காக அவ்வளவு தூரம் வந்துட்டு போயிருக்கான் டூ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோயாவுக்கு புரிஞ்சிருக்கு அண்ட் அடுத்த சீனே நம்ம துக்குவை தான் காமிக்கிறாங்க அவன் ரொம்ப பாவமா தூங்கிக்கிட்டே பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அவனோட டேரக்டர் கால் பண்றாங்க இவன் ஆ நான் அந்த இடத்துல தான் இருக்கேன் சார் லொக்கேஷன் பார்த்துட்டு தான் இருக்கேன் சார் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு நான் எல்லா இடத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி இது ஒரு சூப்பர் ஒர்க் தான் லொக்கேஷன் பாக்குறதுங்கிறது செம்ம ஒர்க் தான் அங்க பார்த்து அங்க இருக்கிற இடத்துல என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம சூப்பரா இருக்கு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்கணும் ஸோ ஆனா இவனுக்கு யூனாவை விட்டு வீட்டு பிரிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க ஸோ அதனால அவளை மீட் பண்ணிட்டு வரனால இவனுக்கு இவ்வளவு டயர்டா ஃபீல் ஆகுது எப்படி ஒன்னு நம்ம யூனாவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டயர்டா அப்படியே சொல்லிட்டு அப்படியே தூங்கி போயிடுறான் பஸ்ல அண்ட் அடுத்த இல்ல இந்த பக்கம் சோயா தாங்க காமிக்கிறாங்க யூனா கிட்ட போய் பேசுறதுக்காக போறாங்க அப்போ அவகிட்ட என்ன சொல்றா நீயும் என்ன சாப்பிட்டீங்க அந்த மாதிரி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனாவும் சொல்லவும் அவன் வந்து உன் கூட லஞ்ச் சாப்பிடறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவனை பத்தி வேணும்னே சொல்றதுக்காக தான் வந்திருக்கா ஏன்னா யூனா வந்து லவ் வேணாம்னு சொல்லி இருந்திருப்பாங்க சோ அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க இப்படி ஒரு எக்ஸ் லவர் யாருக்கு கிடைப்பாங்க சோ அவன் வந்து அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யூனா கிட்ட அவ வந்து சொல்லிட்டா அதுக்கப்புறம் இன்னொரு வரலாற்றையும் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கா இந்த மாதிரி உனக்காக தான் அவன் கோட் வாங்கிட்டு வந்தான் அன்னைக்கு அது எனக்காக கிடையாது இதை நான் அவன் கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லிடாத ஆக்சுவலி அவன் வந்து இதை உன்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னான் அன்னைக்கேன்னு சொல்லி அந்த விஷயத்தையும் வேணும்னு சொல்லிட்டு போயிடுவா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யூனாக்கு நம்ம தூகமில் சின்னதாக ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஜூங்கியை தாங்க காமிக்கிறாங்க நம்ம ஜுங்கி ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பான் அதில் வந்து ஏதோ ஒரு பொண்ணு மட்டும் ஜுங்கி லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் அந்த பேஜ் வந்து எல்லா போட்டோஸுக்கும் இவன் எப்போ அப்லோட் பண்ணாலும் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே

லவ் அப்படிங்கிற அந்த பேஜ் ஒரு பொண்ணு இருக்கால அது வேற யாரும் இல்ல நம்ம ஜின்னு தான் இவனும் புரிஞ்சுக்கிறான் ஆக்சுவலி இத்தனை நாளா நமக்கு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தது இவ ஒருத்தி மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்கறதுக்காக போவான் நீ தான் இத்தனை நாள எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தியா அந்த ஜுங்கி லவ் நீதானா தானா அப்படின்னு சொல்லி கேப்பா எதுக்காக தேவையில்லாம என்னோட போனை எடுத்த போனை கொடுன்னு சொல்லிட்டு அவ வாங்கிப்பா எதுக்காக அமிச்சேன்னு உனக்கு தெரியாது தானே தெரியலன்னா ரூம் விட்டு வெளியில போ அப்படின்னு நம்ம ஜின் கோமா சொல்லிடுவாங்க அண்ட் அடுத்த சீன்ல நம்ம துஷிகாவையும் சோயாவும் தான் காமிக்கிறாங்க இவ்வளவு நேரம் அவ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலங்க இப்போ டிவி பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இங்கே பாரு படிக்கிறதுக்கு இதான் டைம்னு சொல்லி அவன் திட்டவும் சார் என்ட்டு இவன் டிவியை ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்கா சார் இப்போ வந்து மேக்ஸ் கிளாஸ் தாங்க இன்னைக்கு நடக்க போது ஸோ இப்போ மேக்ஸில் பேசிக் மேக்ஸுங்க ஃபர்ஸ்ட் எப்போவுமே மல்டிபிள் தான் ஸ்டார்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷனாக அதில் வந்து மல்டிபிள் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மற்றது பண்ணணும் ஸோ இவனை பேசிக் கூட அவளுக்கு சுத்தமாக தெரியல ஸ்கூல்லேயே நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துனுப்பாங்க உனக்கு இதெல்லாம் தெரியாதான்னு சொல்லி கேட்பான் அதெல்லாம் எனக்கு தெரியாது யார் அதெல்லாம் பண்ணா அப்படி இப்படின்னு அதை கண்டுபிடிச்சு ஒன்று பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பா நம்ம துஷிகாவை போட்டு பயங்கரமாக திட்டுவா நம்ம துஷிகா அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து என்ன பண்ணுவான் நான் பென்சிலேயே ரெண்டா உடச்சிருவான்னு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பயங்கரமா பிடிச்சு அவ்வளவு அவ்வளவு திட்டு திட்டுவா உனக்கு வந்து மூளையில மூளையே கிடையாது மூளையை கழட்டி எங்கேயாவது விசாட்டிட்டு வந்துட்டியா உனக்கு திங்கிறது டிவி பாக்குறது தூங்குறது இதை தவிர வேற எதுவுமே தெரியாது சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி நம்ம சோயாவை பயங்கரமா பிடிச்சி திட்டி விட்டுறாப்ல அண்ட் அடுத்த சில நம்ம ஜூங்கியை தாங்க காமிக்கிறாங்க அவனுக்கு இன்னைக்கு ஷூட்டுக்கான எல்லா ப்ரொசீஜரும் நடக்க போகுது நாளைக்குல இருந்து அவன் ஷூட் பண்ண போறான் சோ அதனால அவனை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காங்க எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு ரெடி இருப்பா வந்துருன்னு சொல்லிட்டு அனுப்பவும் இவனுக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் ஜின்னு தான் ஆனா நம்ம ஏன் அவளை ஒரு பொண்ணா பாக்க மாட்டேங்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளோட கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பாக்குறான் அப்போன்னு பார்த்து அந்த ஜின்னுக்கு செட் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான ப்ரொடியூசர் ஃப்ரெண்டு அவன் வந்ததும் அந்த கத்தி பேசுவான்ல அவன் வந்து என்ன சொல்றான் இன்னைக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா இன்னைக்கு உன்னோட கனவு நனவாயிருச்சு என்னோட கனவு நினைவாயிருச்சு நீ ஒரு பொண்ணு செட் பண்ணி விட்டால ஜின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட நான் இன்னைக்கு டேட்டுக்கு போக போறேன் அவகிட்ட ரெண்டு நாளா கேட்டுட்டு இருந்தான் அவன் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டா

கூட்டாங்க கூட தங்கலாம ஒரு வாரத்துக்கு இங்க தங்குங்கன்னு சொல்லி நம்ம ஜுங்கி தாங்க ஐடியா கொடுப்பான் எக்ஸ்ட்ரா காசு வரும்ல சோ அதனால இவங்க அவனையும் இங்கே தங்க வைக்க பாக்குறாங்க அண்ட் இவங்க எல்லாம் மேல போனதுக்கு அப்புறம் நம்ம ஜின் என்ன பண்றா ஜுங்கி எழுத்துட்டு வந்து ஏ உனக்கு ஞாபகம் இருக்கா நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட் என்னைக்கு இன்னைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாமா படத்துக்கு போலாமா அப்படி இப்படின்னு இவ கேட்டுக்கிட்டு இருக்கா ஆனா நம்ம ஜுங்கி அமைதியா இரு வீட்டுல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பான் இவங்க இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருக்கும் போது நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு உள்ள வருவான் உடனே இவன் பிடிச்சி இவன் நம்ம ஜின்ன பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவான் நான் உனக்கு என்ன சொல்லிருக்கேன் என் தங்கச்சிய பக்கத்துல கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லிருக்க நீங்க ரெண்டு பேரும் என்ன இவ்வளவு பக்கத்துல நின்னுட்டு இருக்கீங்க அதுவும் நீ கீழே என்ன அடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவ தங்கச்சிய பிடிச்சு திட்டுவான் இல்ல இல்ல நான் வந்து கீழே சும்மா தொடச்சுக்கிட்டு இருக்கேன் கிளீன் பண்ணிட்டு இருக்க நமக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் கெஸ்டா யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் மேல இருந்து கெஸ்டோட சவுண்ட் கேட்கும் யாருன்னு பார்த்தா இவன் அவட டீச்சர் வந்திருக்கான் அவன் கொஞ்ச நாள் இங்கதான் தங்க போறான் அப்படி இப்படி நீ எல்லாமே நம்ம ஜுங்கி சொல்லவும் அவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேல ஓடி போறான் ஹேய் நீ எப்படிறா இங்க வந்த அப்படின்னு இவன் கேக்கவும் இல்ல இந்த மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க கூடவே இருக்க சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படி இவன் எல்லா சொல்லவும் ஓ அவங்க சொன்னா இங்கேயே இருந்துருவியா யூனா முன்னாடி கொஞ்சம் டீசென்டா நடந்துக்கிறான் நம்ம தூகுக்கு இந்தால எங்க நம்ம யூனாவை கரெக்ட் பண்ணி வானு சொல்லிட்டு ஒரே பயமா இருக்கு ஏன்னா அவன் பினான்சியலா ரொம்பவே சூப்பரா இருக்கான் நம்ம பினான்சியலா ரொம்ப ஜீரோல இருக்கும் அப்படின்னு நம்ம தூகு எல்லாமே தெரியும் நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஜூங்கி வெளியே போறதுக்காக ரெடி ஆகுறாங்க யார் கூட அப்படின்னா நம்ம ஜின் கூட இன்னைக்கு டேட் அதாவது படத்துக்கு போக போறாங்க ரெண்டு பேரும் அப்போ இவன் பக்கத்துல ஒரு போட்டோவை பாக்குறான் சின்ன வயசுல இந்த போட்டோவை பாருங்க நல்லா பாருங்க சின்ன வயசுல நம்ம மூக்கொழுகிட்டு இருந்த ஒரு பொண்ணை நாம இன்னைக்கு லவ் பண்ண போறோம் அதுவும் நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சிய எனக்கு இன்னமுமே இவளை ஒரு சின்ன குழந்தையா தான் பார்க்க தோணுது ஒரு பெரிய பொண்ணா பார்க்க தோணலன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு புலம்பிட்டே இருப்பான் இல்ல இல்ல நம்ம அப்படி பார்க்க கூடாது நம்ம வந்து அவளை லவ் பண்றோம் அந்த மாதிரி நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மனசை தடப்படுத்திக்கிட்டு அவ கூட இன்னைக்கு படம் பாக்கிறதுக்காக போறான் அந்த படமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாம் படம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த படம் வந்து செம்ம ரொமான்டிக்கான படம் நம்ம ஜூங்கிக்கா அந்த படத்தை வந்து இவ கூட பாக்குறதுல இஷ்டமே இல்லைங்க ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு எதுக்காக இந்த படத்துல இவ்வளவு கிசு சீன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட கையை பாக்குறான் அது ரொம்ப சின்னதா இருக்கு என்ன இது நம்ம ஜின்னோட கையா இது யாரு இது அப்படின்னு பார்த்தா அவனுக்கு சின்ன வயசுல நம்ம ஜின் எப்படி இருந்தாங்களோ அந்த அந்த ஜின் தான் இப்போ கண்ணுக்கு தெரியறாங்க நம்ம பெரிய வயசு ஜின் இப்ப அவன் கண்ணுக்கு தெரியல ஏன்னா அவன் இன்னமுமே நம்ம ஜின்ன ஒரு தங்கச்சியை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு லவ்வரா அவனால பார்க்க முடியல ரெண்டு பக்கமும் அவனுக்கு வந்து ரொம்ப எப்படிதான் நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்தா காது சின்ன பொண்ணா இருக்குங்க செம்ம காமெடியா இருக்கும் பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கும் ஒரு சின்ன பொண்ணு லவ் டைலாக்லாம் எல்லாம் பேசுற மாதிரி காமிப்பாங்க உடனே நம்ம ஜின் வந்து ஜுங்கி பயத்துல பாத்துக்கிட்டு இருப்பான் அதை பார்த்துட்டு நம்ம ஜின் என்ன சொல்லுவானா என்ன நான் ரொம்ப அழகா இருக்கானே என்ன அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னு பேசவும் என்ன கருமண்டா இது அப்படின்னு தான் இருக்கும் நம்ம ஜுங்கிக்கு இவன் அதே சோகத்தோட தான் வீட்டுக்கும் வந்திருப்பான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜின் என்ன சொல்லுவாங்கன்னா குட் நைட் உனக்கு என்ன பத்தி தான் கனவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு ஓடுவாங்க இதை பார்க்குற ஜுங்கிக்கு கருமம் என்னென்ன நடக்குதுங்க என்னால் ஒரு பொண்ணை பார்க்க முடியே ஐயோ இது இப்படியே போச்சுன்னா நல்லாவே இருக்கு அதேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்க நம்ம ஜுங்கியும் துஷிகாவும் உட்காந்து கீழே தொடச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம தூக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவன் எழுந்து பார்க்கறான் அவன் உடம்புல ஒரு ட்ரெஸ் கூட இல்ல எங்கடா போச்சு என்னோட ட்ரெஸ் சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான் அப்பதான் நம்ம ஜுங்கியும் துஷிகாவும் சொல்லுவாங்க நீ கருமோ நீ வாந்தி எடுத்த நீ பேண்ட்லயே யூரின்லாம் எல்லாம் போயிட்டா அதை கருமத்தை தான் நான் நாங்க இப்ப தொடச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நைட் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க இவன் என்ன பண்ணுவானா அந்த சாங் இருக்காருல அவர்கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் எல்லாம் கொடுத்துருப்பான் நான் இப்படியா பண்ண அதுவும் இல்லாமல் நீ உன்னோட பேண்ட்டில் யூரின் போயிட்ட தெரியுமா அதை தான் நான் தொடச்சிக்கிட்டு இருக்கோம் நல்லா குனிஞ்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சில துணிகளை தூக்கி போடுவான் நானாக அப்படி பண்ணேன் நானாக இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியாது டா இதை மட்டும் யூனாட்டை சொல்லிடாதீங்க நான் யூரின் போன விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான் சரி ஹேங் அவுட்லாம் முடிஞ்சிட்டு வெளியில் வந்து பார்த்தா சோயா வந்து பயங்கரமாக பிடிச்சி திட்டுவாங்க நீ நேற்று என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன் ஒருவேளை இவளுக்கு நான் யூரின் போனது தெரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவான் ஆனால் இவன் என்ன பண்ணியிருப்பானா நம்ம யூனாவை உனக்கு நான் வந்து ஒரு ஃப்ளைட்டோட எஃபெக்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவளை தூக்கி சின்ன குழந்த மாதிரி விளாண்டுகிட்டு இருப்பான் இவனா உன்ன பத்தி என்ன நினைக்க போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவா அண்ட் இவன் நைட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இருந்திருப்பான்ல சாங் கிட்ட சோ அதனால சாங் வந்து என்ன பண்ணுவார்னா ஹாய் படி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிப்பான் கையை ஏறா யாரா உனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு நிமித்துக்கிட்டு அப்படியே சீன் போடுவான் இந்த பாருங்க இந்த பிக்சரை பாருங்க செம்ம காமெடியா இருக்கும் அண்ட் அவன் போனதுக்கு அப்புறம் நெஞ்செல்லாம் இறக்கிட்டு சாரி உனான இது நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லவும் இல்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணாது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அண்ட் மேலே பார்த்தா நம்ம யூனா அப்புறம் அந்த ரெண்டு கெஸ்ட் ஆர்டிஸ்ட் நம்ம சாங் நாலு பேரும் உட்காந்து என்ன பண்ணா நம்ம ஊர் சைட்ல அஞ்சாங்கல் விளையாடுவோம்ல இல்ல ஞாபகம் இருக்கா நைன்டிஸ் கிட்ஸ் ஜாஸ்தி அஞ்சாங்கல் விளையாடி இருக்கோம் சோ டூ கே கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான் சோ இவங்க இத வந்து குங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட லாங்குவேஜ்ல சோ இதெல்லாம் வந்து ரொம்ப அவன் ரொம்ப நல்லா விளையாடி சீன் போட்டுட்டு இருப்பான் முன்னாடி சோ அதனால நம்ம தூக்கு என்ன பண்ணுவானா நீ வந்து எனக்கு ஜூனியர் தான் நீ விளையாடுற இதுல வந்து நிறைய மிஸ்டேக் பண்ற அப்படி இப்படின்னு சொல்லவும் நம்ம யூனா தூக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா விளையாட தெரியும் போலயே ரொம்ப நீங்க பேசுறத வச்சு பார்த்தாலே தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவனும் விளையாடுறதுக்காக வந்து உட்காருவான் வச்சிருவான் இதுல நம்ம கடன் வைப்போம் அதுல தோத்து போயிட்டாங்க அப்படின்னா அஞ்சு கல்லையும் கீழே வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் கையில ஒரு அடி அடிப்போம் அதுதான் வந்து பனிஷ்மெண்ட் எத்தனை அவங்க கல்ல நம்ம கடன் வச்சோமோ அத்தனை அடி அடிப்போம் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடனுங்கிறத வந்து நிறைய ஸ்கோர் பண்ணி அந்த கடன் வந்துருச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு நெத்தியில வந்து பயங்கரமா வந்து செவக்கிற மாதிரி போட்டு அடிச்சிருவாங்க அந்த கல்லை வச்சு சோ இதுதாங்க இந்த இடத்துல வந்து ஒரு ரூல் நம்மளோட அஞ்சாங்கல் மாதிரி தான் ஆனா ரூல் மட்டும் கடைசியில அவங்க தண்டனை குடுக்கற விதம் மட்டும் வேற மாதிரி இருக்கும் ஆனா இதுல வந்து ரொம்ப சீன் போட்டு வந்து விளையாண்டிட்டு நம்ம தூகுக்கு தோத்து போயிருவாப்ல சோ என்ன பண்ணுவாங்கன்னா அப்பன்னு பார்த்தா நம்ம தூகுக்கு கால் வரும் சரி நான் கிளம்புறேன் தோத்து போயிட்டேன் நான் அப்புறமா வந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப போவான் ஹலோ நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் என்ன பண்ணுவார்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அவன் தான் தோத்து போயிட்டான்ல பார்த்தா அவன் எத்தில பயங்கரமா அடிபட்டு தான் வேலைக்கு வந்திருக்கான் அண்ட் இவனுக்கு இதுல தோத்து போன விஷயம் ரொம்ப பிடிக்கவே இல்லைங்க அதனால இவன் என்ன பண்ணானா அவனோட காலேஜ் படிக்கும்போது அவனோட சீனியர் ஒரு பொண்ணு வந்து குங்கி விளையாட்டை வந்து இவங்களை வந்து ஒரு போட்டியா வச்சுப்பாங்க ஸ்கூல்லாம் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல சோ அங்க ஒரு பொண்ணு சூப்பர் சூப்பரா விளாண்டுருக்கும் சோ அந்த பிள்ளைய தேடி போறான் அவங்களும் இவனுக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த குங்கில இவனும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கத்துக்கிட்டு இருக்கான் அண்ட் நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஜுங்கியை தான் காமிக்கிறாங்க இன்னைக்கு அவங்களோட டேட் நைட் என்ன அப்படின்னா கரோக்கி ரூம் அதாவது அங்க வந்து மியூசிக் எல்லாம் போடுவாங்க நம்ம என்ன ஒரு பாட்டு போட்டு நம்ம பாடி என்ஜாய் பண்ணிக்கலாம் சாப்பாடு ஜூஸ் சொல்லிட்டு அங்க எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒரு ரூமை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க சும் நீங்க என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு கரோக்கி ரூம் தான் சொல்லிட்டு அவங்க போறாங்க அங்க போய் பார்த்தா இவ்வளோ பயங்கர ரொமான்டிக் ஏ சர்டிபிகேட்டே கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக் சாங் எடுத்து பாடத்துக்காக போய் நிக்கிறா அங்க பார்த்தா நம்ம ஜுங்கி கண்ணுக்கு இவ சின்ன குழந்தையா தாங்க தெரியற ரொம்ப அடல்ட் சாங் பாடுறத பாத்துட்டு ஏ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா இப்படி ஒரு பாட்டு நீ பாடிக்கிட்டு இருக்க அவ பாட ஆரம்பிச்ச உடனேவே இது வேற ரொம்ப அடல்ட் சாங்கா சோ இவனுக்கு கண்ணுக்கு வந்து அவ ஒரு பொண்ணா தெரியலங்க ஒரு சின்ன குழந்தையா தான் தெரியறா அவ பாட ஆரம்பிச்ச உடனே இவன் வாயில தண்ணி வச்சிருந்திருப்பான் அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி கீழே துப்பிடுவாங்க இந்த சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது எந்த ஒரு பயனுக்குமே வரக்கூடாது இவன் கடுப்புல போய் ஒரு சின்ன குழந்தை இப்படி ஒரு அடல்ட் சாங்க பாடுறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் நம்ம ஜுங்கி அவ போய் தலையிலேயே தட்டி இங்க பாரு இந்த மாதிரி பாட்டு இங்க பாடி இருக்காது அதெல்லாம் பாடாத அப்படின்னு சொல்லி மண்டையிலே கொட்டுவான் அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கான பாட்டு இருக்கான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இது அவன் பாடுறது மட்டும் இல்லாம அவளையுமே பாட சொல்லிக்கிட்டு இருக்கான் பெண் குயின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு அண்ட் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதும் பாருங்க நம்ம ஜுங்கி கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு சின்ன குழந்தை அதாவது நம்ம ஜின் சின்ன குழந்தையில எப்படி இருந்தாங்களோ அந்த குழந்தை வந்து கைய பிடிச்சிக்கிட்டு நடந்து வர மாதிரி இருக்கு இவன் வந்து ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் நம்ம நமக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் நடந்து வர தேவையில்ல நம்ம எங்கள் அண்ணனுக்கு பயப்படவே தேவையில்ல அப்படி இப்படின்னு பேசவும் அது எல்லாமே வந்து கல்யாணம் ஹனிமூன்னு பேசுவா அது எல்லாமே சின்ன குழந்தை பேசுகிற மாதிரி தான் இருக்கும் உடனே நம்ம ஜுங்கி கோவப்பட்டு என்ன பண்ணிடுவானா இங்கே பாரு ஜின் நீ வந்து என் கண்ணுக்கு இன்னமுமே வந்து ஒரு சின்ன குழந்தை ஜின்னாக தான் தெரியிற அந்த மூக்கு ஒழுகிட்டு இருந்த பற்றியா அந்த சின்ன குழந்தையாக தான் தெரியிற இன்னமுமே நான் ஒன்று இன்னும் ஒரு சிஸ்டராக தான் நினைக்கிறேன் என்னால் உன்னை வந்து ஒரு த லவ்வராக நினைக்க முடியல அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து அவகிட்ட சொல்லிட்டு இனிமேல் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுவாங்க நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்து நடக்க சொல்லிட்டு கோவப்படுவா அவனை ரொம்ப அழகா புடிச்சு கிஸ் பண்ணிடுவாங்க அதை பார்த்துட்டு அப்ப வந்து அவன் கண்ணுக்கு ஜின் வந்து ஒரு பெரிய பொண்ணா தெரிய ஆரம்பிச்சிருவாங்க சோ இதுக்கு மேலேயே நான் அவன் கண்ணுக்கு சின்ன பொண்ணா தெரியறேனா அப்படின்னு நம்ம ஜின் கேட்பாங்க இல்ல நீ இப்ப எனக்கு ஒரு பெரிய பொண்ணா தான் தெரியற அப்படின்னு இவனும் வழிய ஆரம்பிச்சிடான் சரி நீ பேசுறத பார்த்தா நீ சரியா என்ன ஒரு பொண்ணு மாதிரி நினைக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்றாங்க இந்த வாட்டி கிஸ் பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க கத்திக்கிட்டே ஓடி வராங்க அது வேற யாரும் இல்ல நம்ம தூக்குதான் அவன் தான் குங்கிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பான்ல சோ அந்த ஆவேசத்துல இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்த விஷயத்த நீங்க யார் கண்ணு முன்னாடி இருக்காங்கன்னு தெரியாம அவனுக்கு இப்ப போய் அந்த சாங் ஜெயிக்கணும் அதனால அவன் வேகமா ஓடிட்டான் இதை பார்த்து பயந்து போன ஜின்னு ஜுங்கியும் ஏ எப்படி ஒண்ணுப்பா அவன் நம்மள பார்க்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அண்ட் வீட்டுக்கு வந்ததும் இப்ப நமக்கு போற ஆரம்பிச்சாச்சு நம்ம ரெண்டு பேரும் கேம் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேம் விளையாடுறாங்க நிறைய ரவுண்ட்ஸ் போகுது நிறைய இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தூக்கு ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் சாங் ஜெயிப்பான் இந்த மாதிரி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே போய்கிட்டு இருந்துச்சு கடைசியில வந்து ஒரு ட்ரிக் ஒன்று அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ரூல்ஸ்லேயே இருக்கும் அந்த கேமோட ரூல்ஸ்லேயே ஸோ அதை வந்து அவன் பண்ணி அதில் ஜெயிச்சிருப்பான் ஸோ இப்போ வின் பண்ணது யாருனா அதிக ஸ்கோரோட நம்ம தூக்கு தான் இப்போது நம்ம சாங்கோட நெத்தியில் செவந்து போயிருக்கோம் இப்போ யார் தடன அடி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அவங்க தூங்குறதுக்காக போகும்போது இந்த சாங் கிட்ட நம்ம தூக்கு ஒரு விஷயத்த தனியாக பேசிகிட்டு இருக்கான் நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கலாமா அப்படின்னு நம்ம தூக்கு போயிட்டு கேட்குறான் சரி கேளுங்க அப்படின்னு அவனும் சொல்கிறான் அவன் என்ன கேட்பானா நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் ரூமை நம்ம யூனாக்காக கொடுத்துருக்கீங்களாமே இந்த மாதிரிலாம் கொடுத்தா அவங்க வந்து வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கன்னு நினைச்சு நீங்க தானே கொடுத்தீங்க நீங்க என்ன இன்டென்ஷன்ல கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு நம்ம தூக்கு சொல்லுவோம் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அவங்க ரொம்ப நல்ல டேலண்டடான பர்சன் அவங்களுக்கு பேக்கிங் கிளாஸ்க்கு கரெக்டா பிராக்டிஸ் பண்றதுக்கான இடம் இல்லைன்னு சொன்னாங்க அதனால தான் என்னோட இடத்த கொடுத்தேன்னு சொல்லவும் சரி நீ கொடுத்தா ஓகே உன்னோட பேக்கிங் கிளாஸ்ல நீ நிறைய பேருக்கு டீச் பண்ற அதுல யூனாக்கு மட்டும் பர்டிகுலரா நீயே உன்னோட பேக்கிங் ரூமை கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்பான் அவ தனியா இருக்கும்போது அவளை ஏதாவது பண்ணலாம் தானே நீ இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல கொடுத்தேன்னு ரொம்ப தப்பா பேசுவான் நீங்க தப்ப நினைக்காதீங்க அவங்களும் என்ன மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட் அதனால அந்த ஒரு தான் நான் கொடுத்தேன் இவன் சொல்லுவான் ஓ அப்படியா எனக்கு இது நாள் வரைக்கும் எந்த ஒரு தான் பழகிட்டு இருந்தா கூட இப்போ நீங்க நானும் ஒரு சிங்கிள் பேரண்ட் அவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட் லவ் நினைக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிடுறாங்க நானும் இனிமேல இருந்து அவளை ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான் இதை கேட்டதும் நம்ம தூக்குக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு சும்மா இருந்த தங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி இவனே இந்த சங்க ஊதிக்கு எடுத்துட்டான் வாய மூடிக்கிட்டு இருந்தா வச்சு அவன் கம்மு நின்றுப்பான் இந்த மாதிரி அவன உசுப்பேத்தி இப்ப அவனும் நம்ம யுவனாவை லவ் பண்ண போறான் எங்க போய் முடிய போகுதோ இதை கேட்டு நம்ம தூகு ரொம்ப ஸ்டன்னாயி பயத்துல நின்னுட்டு சோ இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது நாளைக்கு அடுத்த எபிசோட உங்களை வந்து சந்திக்கும் வரை ஆண்டல் தான் bye பாபாய் தேங்க்யூ